லலித் குமார் அவர்கள் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோடு அவரை மேடைக்கு வெல்கம் பண்ணிடலாம். அண்ட் அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வித் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் வி வுட் லைக் டு வெல்கம் எஸ் ஏ சந்திரசேகர் சார் அண்ட் ஆச்சி மீடியா மேனேஜர் கார்த்திக் டு த ஸ்டேஜ். லலித் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் சுமதி மேம். 18th இயர் அவார்டுக்கு லைஃப் டைமில் ஃபஸ்ட் அவார்டு நான் வாங்குகிறேன். இட் இஸ் எமோஷ்னலி கனெக்டட் டு மீ, லைஃப்பில் மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் மேம். சார், இன்னொரு முக்கியமான விஷயம்னா, விஜய் சார் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், யார்கிட்டையும் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் எங்கிட்ட இருக்கு, சொன்ன வார்த்தையாக காப்பாற்றுறது அப்படிம்பாரு. ஸோ அந்த கெட்ட பழக்கம் உங்ககிட்டயும் இருக்கு. ஆக்சுவலி ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ வச்சு, ஸ்டார் டைரக்டர் வச்சு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே இதுதான் ரிலீஸ் டேட், இந்த டைம்ல கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி அதை கரெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட்டும் பண்ணுவீங்க. அந்த விஷயம் எப்படி சார் உங்களால் முடியுது, இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சுக்கிட்டு? விஜய் சார்ட்ட சொன்னேன், நான் நம்ம அனௌன்ஸ் பண்ணும் போது ரிலீஸ் டேட் போடலான்னு, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா ரிலீஸ் டேட் போட்டு நீ படத்தை கொண்டு வரதுக்கு அப்படின்னாரு. பண்ணிடுவோம் நான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சரி போட்டு பார்த்துக்குவோன்னாரு. இதுதான் நடந்துச்சு ஃபஸ்ட்டு. அதை தான் ரிலீஸ் டேட் போட்டுட்டு தான் ஷூட்டிங் போனோம். அந்த ஆன் டைப்பை எப்போவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுது. ஷூட்டிங் முடிச்சாச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. எஸ் சார். ஸோ இப்போது லியோ வந்து எல்சியூ அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்க போகிறது இல்லை, பட் இருந்தாலும் ஒரு அசம்ஷன் வச்சுப்போம் சார், எல்சியூனே வச்சுப்போம். அப்படி இருந்தால் ஆஸ் அ ப்ரொடியூசராக லியோ வந்து ரோலெக்ஸ் கேங்கில் இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ரோலெக்ஸ் ஆப்போசிட் கேங்கில் இருந்தால் நல்லா இருக்குமா, அஸ் அ ப்ரொடியூசராக உங்களோட ஃபீலிங்? நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சூப்பர் எக்ஸ்பெக்டட் சார். சரி, லியோ பற்றி எதுனா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டு? நிறைய கொடுத்துட்டு தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 15th ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அர்ஜுன் சார் பர்த்டேக்கு. ஓகே, ஆகஸ்ட் 15th ஒரு அப்டேட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்காக. மதன் கௌரி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருந்தாகணும். ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு படத்தை வந்து லியோவன்னு வச்சுக்கோங்க, எந்த படமும் வாரிசு பண்ணமும் சரி நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் வச்சுட்டு இருந்தேன். அது ரொம்ப முக்கியம். சுல்தான் வந்து அவர் இந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்குங்கிறது உண்மை ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே மாதிரி விஜய் கபூர் சொன்ன, அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, நாலு செவத்துக்குள்ளே தான் தெரியும் அந்த கஷ்டங்கிறது. உண்மையிலுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணி மேலே ஜெயிச்சு வரணுங்கிறது அவங்க அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ரவிவர்மா சார் சொன்னார், அவுட்டோர் ஷூட்டிங் போனால் ஃபேமிலிலாம் மறந்துடணும், அந்த ஒரு டெடிக்கேஷன் தான் ஒய்ஃபு கொடுத்தாரு. உண்மையிலுமே அது பெரிய விஷயம். அண்ட் லலித் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன அந்த அப்டேட்டு ஆகஸ்ட் 15th நாங்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இந்த ஒரு மூமெண்ட்டில் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ்க்கும் தேங்க் பண்ண விரும்புகிறோம். டைட்டில் ஸ்பான்சர் நிப்போ ஃபார் த நியூ யூ, பவர்ட் பை சத்யா ஸ்ப்ரெடிங் ஹாப்பினஸ், கோ பவர்ட் பை ஆச்சி த மதர் ஆஃப் குட் டேஸ்ட், ஜிஆர்பி சைன் ஆஃப் பியூரிட்டி, அசோசியேட் ஸ்பான்சர் 1 Minute எக்ஸ்பிரஸ் ஹேர் கலர், நேச்சுரல்ஸ் இந்தியாஸ் No. 1 ஹேர் அண்ட் பியூட்டி சலோன், NSFA அகாடமி, ஜிவியம் இவெண்ட் பை ட்விலைட் கிரியேஷன்ஸ். அதாவது விஜய் வந்து இவரை வந்து ஒரு தயாரிப்பாளராக மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு நல்ல ஹியூமனாக வந்து லைக் பண்ணு.